பணியாரம்னு சொல்ல போகிறோம். சாமிக்கு குலா தெய்வங்களுக்கு எல்லாம் வைக்கக்கூடியது பணியாரம். பச்சரிசி மாவு நல்லா இடித்து அரித்தது, கருப்பட்டி அதுக்கு தேவையான ஒரு கிலோ அரிசி மாவான ஒரு முக்கால் கிலோ கருப்பட்டி, குறவாக இருந்தாலும் போதும் முக்கால் கிலோ கருப்பட்டியும் கொஞ்சம் ஏலக்காயும் தட்டி போட்டு இந்த இது நல்ல லேசாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கலக்கி எடுத்து ஒரு ஒரு ரெண்டு மணிக்கூர் அப்படி வச்சிடணும். வச்சுட்டு புளித்த பிறவு விட்டு தேங்காய் எண்ணெய் சட்டியில் விட்டு எண்ணெய் சூடான பிறகு இந்த மாவை விட்டு தேங்காய் எண்ணெயில் சுடுறது தான் தெய்வத்துக்கும் நல்லது, அது மனமாற்றும் சுவையாற்றும் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சாச்சு, மாவு கோரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கணும். சுவையான பணியாரம் செய்து முடித்தாச்சு. இப்படி செய்து சாப்பிட்டா சூடு சமயங்களுக்கு நல்ல குடலுக்கு நல்லா இருக்கும். இது கருப்பட்டியில் செய்த பச்சரிசி மாவு கருப்பட்டி சேர்த்து தேங்காய் எண்ணெயில் சுட்டு எடுத்து சுட்டு சாப்பிட்டா குளிர்ச்சி கிடைக்கும் குடலுக்கு. உடலுக்கான குளிர்ச்சி இது தெம்பாக இருக்கலாம். எல்லாரும் இதை செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள்.